அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே உங்கள் அனைவரையும் இந்த தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையியல் பாடத்தில் அழகு ஒன்று இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்தின் கீழ் நீங்கள் இந்திய அரசியல் சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பில் கடமை உரிமை போன்ற பல்வேறு தலைப்புகளில் நீங்கள் இந்த பாடத்தை நன்றாக கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதிலிருந்து முதலில் ஒரு மதிப்பெண் வினாவிடை எவ்வாறு இதை துல்லியமாக லாஜிக்கல் அடிப்படையில் புரிந்து கொள்வது என்பதை பற்றி காண இருக்கிறோம் வாருங்கள் கேள்வி ஒன்று சரியான விடையை தேர்வு செய்யவும் இதில் முதல் கேள்வி கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது முதலில் ஆப்ஷன் ஏ குடியரசு ஜனநாயக சமய சார்பற்ற சமதர்ம இறையாண்மை ஆப்ஷன் பி இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற குடியரசு ஜனநாயக ஆப்ஷன் சி இறையாண்மை குடியரசு சமய சார்பற்ற சமதர்ம ஜனநாயக ஆப்ஷன் டி இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு எனவே இந்த ஒவ்வொரு ஆப்ஷனிலும் ஆறு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இது அடிப்படையில் எவ்வாறு முறையாக தொடக்கத்திலிருந்து ஆறு சொற்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை ஒரு லாஜிக்கல் அடிப்படையில் நீங்கள் எவ்வாறு இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜனநாயக நாடு என்று நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த முகவுரையில் இதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் இரண்டு சொற்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் அதாவது சமதர்ம சமய சார்பற்ற சோசியலிஸ்ட் செக்யுலர் இந்த இரண்டு சொற்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது இது தொடங்குவது இறையாண்மை முடிவது குடியரசு அந்த வகையில் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இறையாண்மை என்று தொடங்கும் குடியரசு என்று நிறைவு பெறும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நான்கு ஆப்ஷன்களை பாருங்கள் அதில் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இறையாண்மை என்று தொடங்குவதும் குடியரசு என்று நிறைவு பெறுவதும் இருக்கிறது எனவே இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இறையாண்மை என்று தொடங்கும் குடியரசு என்று நிறைவு பெறும் இடையில் சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்திய குடியரசு எனவே ஆப்ஷன் டி இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு சோவரின் சோசியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் பொறிக்கப்பட்டுள்ள ஆறு சொற்களை கொண்ட வாக்கியம் இரண்டாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது ஒரே ஒரு முறை மட்டும் இந்த இரண்டு சொற்கள் அதாவது சமதர்ம சமய சார்பற்ற என்ற இரு சொற்கள் புதிதாக சேர்க்க வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பின் முகவுரையானது ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டது எனவே ஆப்ஷன் ஏ ஒருமுறை இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்டது மூன்றாவது கேள்வி ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் ஒரு ஃபாரினர் எவ்வாறு சிட்டிசன்ஷிப் அதாவது குடியுரிமையை பெற முடியும் என்பதுதான் கேள்வி பொதுவாக வம்சாவளி என்பது இந்தியர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கள் இங்கு வசித்திருக்கலாம் அல்லது வசித்து கொண்டிருக்கலாம் இதை வம்சாவளி என்கிறோம் பதிவு என்பது முறையாக அணுகி அப்ளை செய்து ரிஜிஸ்டர் செய்வது இயல்புரிமை என்பது ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் வந்து வேலைக்காகவோ அல்லது பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவில் தங்கி குறைந்தபட்சம் பதினாலு வருடம் தொடர்ச்சியாக அதிலும் குறிப்பாக பதினாலாவது வருடம் தொடர்ச்சியாக பன்னிரண்டு மாதங்கள் இந்தியாவில் தங்கி இருந்திருக்க வேண்டும் அந்த வகையில் அவர்கள் இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் எனவே ஒரு வெளிநாட்டவர் இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் எனவே விடை ஆப்ஷன் சி இயல்புரிமை மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி கொடுக்கப்பட்டுள்ள நான்கும் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முதலில் ஆப்ஷன் ஏ சமத்துவ உரிமை ஈக்குவாலிட்டி சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் சொத்துரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி கல்வி மற்றும் கலாச்சார உரிமை எஜுகேஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் ரைட் இந்த நான்கில் எது வேறுபட்டது என்று சொல்லும் பொழுது அது சொத்துரிமை இது தற்போது அடிப்படை உரிமையில் இல்லாத ஒன்று இது நீக்கப்பட்டுள்ளது சமத்துவ உரிமை இருக்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்கிறது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒன்று இதில் இல்லாத ஒன்று நீக்கப்பட்ட ஒன்று எது என்று கேட்டால் அது சொத்துரிமை எனவே மாறுபட்ட ஒன்று என்பது சொத்துரிமை விடை ஆப்ஷன் சி சொத்துரிமை கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அதன் அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ள நான்கில் மூன்றும் அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கான உதாரணங்கள் அதில் ஒன்று மற்றும் அல்ல முதலில் ஆப்ஷன் ஏ கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல் இந்தியாவின் எந்த மூலையிலிருந்தும் எந்த பகுதியிலிருந்தும் வேறொரு பகுதிக்கு சென்று வேலை செய்யலாம் படிக்கலாம் தங்கலாம் அந்த உரிமை இருக்கிறது சுதந்திரம் ஆப்ஷன் பி கிறித்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல் கிறித்துவ மதம் சார்ந்த ஒரு குழு என்பது சிறுபான்மை குழு அவர்களுக்கு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இருக்கிறது என்பதை இதை உதாரணமாக சொல்லலாம் ஆப்ஷன் சி ஆண் பெண் இருபாளரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல் என்பது ரைட் சமத்துவ உரிமை ஆண் பெண் என்று பிரிவினை பார்க்க முடியாத ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அனைவரும் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் சமத்துவ உரிமை அதற்கான உதாரணம் இது எனவே இந்த மூன்றும் அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணமாக கருதலாம் கேள்வி என்னவென்று பாருங்கள் மீண்டும் ஒருமுறை கீழ்க்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை ஆப்ஷன் டி பாருங்கள் பெற்றோர்களின் பூர்வீக சொத்துகள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் இது சொத்துரிமை சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட ஒன்று எனவே ஆப்ஷன் டி பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் என்பது அடிப்படை உரிமை அல்ல எனவே கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை ஆப்ஷன் டி பெற்றோர்களின் பூர்வீக சொத்துகள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுத அடுத்த கேள்வி எண் ஆறு பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது இது மிகவும் சுவராசியமான ஒரு மிக முக்கியமான தகவல் அடிப்படை உரிமை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை முதலில் பார்ப்போம் ஆப்ஷன் ஏ சமய உரிமை சமயம் சார்ந்த மதம் சார்ந்த உரிமை அதாவது ஒவ்வொரு குடிமகனும் அவனுக்கு அல்லது அவருக்கு விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றலாம் என்பது சமய உரிமை அடுத்ததாக ஆப்ஷன் பி சமத்துவ உரிமை ஆண் பெண் இருவரும் சட்டத்தின் முன் சமம் அவர்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பு கல்வி போன்ற எல்லாவற்றிலும் சமத்துவமான உரிமை இருக்கிறது இதைத்தான் சமத்துவ உரிமை என்கிறோம் அடுத்ததாக ஆப்ஷன் டி சொத்துரிமை இது நீக்கப்பட்ட ஒன்று எனவே இந்த மூன்றும் இதற்குள் வருவதில்லை இந்த கேள்விக்கான சரியான விடை என்னவென்று பார்த்தால் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஒருவர் குற்றவாளியாக இருக்கலாம் அல்லாது குற்றவாளியாக நிரூபிக்கப்படுவதற்கு முன்பு அவருக்கு நான் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது கான்ஸ்டியூஷனல் ரெமிடி என்று சொல்கிறோம் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்பதுதான் அரசியலமைப்பிலேயே மிக முக்கியமாக ஒரு சாதாரண குடிமகனை ஒரு சாதாரண ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கஸ்டடியன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அரசியலமைப்பின் உரிமை அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இருக்கிறது எனவேதான் இதை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று எனவே இதற்கான விடை ஆப்ஷன் சி அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அடுத்த கேள்வி அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் பொதுவாக அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுவதில்லை காரணம் என்னவென்றால் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று அடிப்படை உரிமை மறுக்கப்பட கூடாது ஆனால் சில எமர்ஜென்சி டைம் அதாவது அவசர நிலையின் போது குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் எனவே இதற்கான விடை என்னவென்று பார்ப்போம் ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம் விரும்பினால் அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட முடியும் என்பது சரியா இல்லை ஆப்ஷன் பி பிரதம மந்திரியின் ஆணையினால் நாட்டின் பிரதமர் ஆணையிட்டால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியுமா முடியாது ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும் இதுதான் சரியான விடை எனவே கேள்வி அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் என்பதற்கு ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும் அடுத்த கேள்வி நமது அடிப்படை கடமைகளை எந்த நாட்டிடமிருந்து பெற்றோம் என்பதுதான் கேள்வி ஆப்ஷன் ஏ அமெரிக்க அரசியலமைப்பு ஆப்ஷன் பி கேனடா அரசியலமைப்பு ஆப்ஷன் சி ரஷ்யா அரசியலமைப்பு ஆப்ஷன் டி ஐரிஷ் அரசியலமைப்பு இந்த நான்கில் நாம் அடிப்படை கடமைகளை ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெற்றிருக்கிறோம் அடிப்படை உரிமைகளை அமெரிக்க நாட்டிலிருந்தும் அடிப்படை கடமைகளை ரஷ்ய நாட்டிலிருந்தும் நாம் பெற்றிருக்கிறோம் எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் என்று பார்த்தால் ஆப்ஷன் சி சட்ட பிரிவு அறுபது இதுதான் இதற்கான சரியான விடை அடுத்த கேள்வி எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன இதிலிருந்து நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட குழுக்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் ஒன்று சர்க்காரியா கமிஷன் அல்லது குழு இரண்டு ராஜமன்னார் கமிஷன் அல்லது குழு மூன்று எம்என் வெங்கடாச்சலையா குழு இந்த மூன்றில் ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று ஆப்ஷன் டி இரண்டு மற்றும் மூன்று நாம் அடிக்கடி கேள்வி பெற்றிருக்கிற ஒரு பெயர் சர்க்காரியா கமிஷன் இந்த சர்க்காரியா கமிஷன் மற்றும் ராஜமன்னார் குழு இந்த இரண்டு கமிஷன் அல்லது குழுக்கள் தான் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்திருக்கின்றன எனவே இதற்கான விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு அதாவது சர்க்காரியா கமிஷன் மற்றும் ராஜமன்னார் கமிஷன் அடுத்ததாக கோடிட்ட இடத்தை நிரப்புக கேள்வி ஒன்று முதன் முதலில் அரசியல் அமைப்பு என்னும் கொள்கை எந்த நாட்டில் தோன்றியது முதன் முதலில் அரசியல் அமைப்பு தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இதுதான் சரியான விடை அடுத்ததாக கேள்வி இரண்டு அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட போது முதலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா இவர் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இடையில் இறந்து போனார் அதன் பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எனவே இதற்கான விடை டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா கேள்வி மூன்று இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேள்வி நாலு டேஷ் பேராணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டில் குறிப்பிடப்படுகின்றன நீதி பேராணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டில் குறிப்பிடப்படுகின்றன கேள்வி ஐந்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பு பிரிவு ஃபிஃப்டி ஒன் ஏ ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவின் கீழ் இந்திய குடிமக்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்ததாக பொருத்துக பொருத்துக என்று வரும்பொழுது பொதுவாக நாம் முதலில் எளிமையாக ஏற்கனவே நன்கு தெரிந்த ஒன்றை முதலில் பொருத்தி கொள்ள வேண்டும் கடைசியாக மீதம் இருக்கிற ஒன்று தானாகவே பொருத்தப்பட்டுவிடும் இவ்வாறு எளிமையாக விடை காண வேண்டும் உங்களுக்கு நன்றாக தெரியும் முதலில் முகவுரை இந்த முகவுரை அத பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை யாரால் எழுதப்பட்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று பார்த்தால் அது இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது எனவே இரண்டு முகவுரை என்பது ஆப்ஷன் ஏ அல்லது ஆ ஜவஹர்லால் நேரு ஒன்று குடியுரிமை சட்டம் என்பது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்ததாக கேள்வி மூன்று குரு அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் என்று சொல்வோம் இது என்னவென்று பார்த்தால் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் குரு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் அதிக எண்ணிக்கையிலான சட்ட திருத்தங்கள் ஒரே நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் அல்லது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எனவே தான் இதை ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அதாவது குறு அரசியலமைப்பு என்று அழைக்கிறோம் அடுத்ததாக செம்மொழி செம்மொழி என்று சொல்லும் பொழுது விடைப்பகுதியை பாருங்கள் இதில் ஒரே ஒரு மொழி மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஐந்து கேள்விகள் ஐந்து விடைகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றில் செம்மொழி என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரே ஒரு மொழி தமிழ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதிலிருந்து இதற்கான விடை தமிழ் ஆனால் பொதுவாக செம்மொழி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழி என்பது ஆறு அது என்னவென்று இப்போது பார்க்க இருக்கிறோம் எனவே இவ்வாறு எளிமையாக புரிந்து கொள்ளலாம் செம்மொழி இந்த பகுதியில் தமிழ் ஒரே ஒரு மொழி கொடுக்கப்பட்டிருக்குது எனவே அதை நீங்கள் பொருத்தலாம் அடுத்ததாக தேசிய அவசர நிலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அந்நிய நாட்டோடு ஏற்பட்ட யுத்தம் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்பட்ட போரின் போது தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்டு எனவே கேள்வி ஐந்து தேசிய அவசர நிலை என்பது இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அடுத்ததாக குறுகிய விடை தருக முதல் கேள்வி அரசியல் அமைப்பு என்றால் என்ன கான்ஸ்டியூஷன் அதை வரையறுக்க வேண்டும் ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் ஒரு அடிப்படை சட்டம் ஒரு நாட்டின் ஒரு அடிப்படை சட்டம் எழுதப்பட்ட சட்டம் இதைத்தான் அரசியல் அமைப்பு என்கிறோம் இது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாகும் சட்டத்தின்படி அனைவரும் சமம் சட்டத்திற்கு உட்பட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சில கடமைகளும் சில உரிமைகளும் அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன அதை மதித்து போற்றி நாம் நடக்கும் பொழுது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு இந்த சட்டம் என்பது அரசியல் அமைப்பு என்பது ஒரு அச்சாணி என்று சொல்லலாம் அடுத்த கேள்வி குடியுரிமை என்பதன் பொருள் என்ன சிட்டிசன்ஷிப் அதோட டெஃபினேஷன் சிட்டிசன் அதற்குள் சிட்டி என்கிற சொல்லும் இருக்கிறது சிட்டிசன் என்ற சொல் சிவில் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் சிட்டிசன் இந்தியா முழுவதும் எந்த மாதிரியான குடியுரிமை இருக்கிறது என்று பார்த்தால் பொதுவாக குடியுரிமை என்பது ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை என இரண்டு வகை உள்ளது இந்தியாவை பொறுத்தவரை ஒற்றை குடியுரிமை ஒரே ஒரு குடியுரிமை வகை மட்டும்தான் அது ஒற்றை குடியுரிமை எனவே இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக பட்டியலிடும் பொழுது ஒன்றென்கில் ஒன்றாக எழுத வேண்டும் இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னவென்று பார்ப்போம் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எனவே ஆறு அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறில் மிக முக்கியமான டாக்டர் அம்பேத்கர் கூறியது போல இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது எது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை கான்ஸ்டியூஷனல் ரெமிடி அடுத்ததாக கேள்வி எண் நான்கு நீதி பேராணை என்றால் என்ன ரிட் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது ரிட் நீதி பேராணை நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை அல்லது கட்டளை இதைத்தான் நீதி பேராணை என்று சொல்கிறோம் சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்யும் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை இது ஒரு உயர் நீதிமன்றம் அதற்கு கீழிருக்கிற நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையை தடை செய்யும் ஒரு ஆணை என்று சொல்லலாம் இந்தியாவின் செம்மொழிகள் எவை நாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் இந்தியாவின் செம்மொழி தமிழ் மட்டுமா ஆறு மொழிகள் இருக்கின்றன என்னவென்று பார்த்தால் தமிழ் முதன் முதலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று முதலில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி தமிழ்மொழி இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழி அதற்கு அடுத்ததாக தெலுங்கு இரண்டாயிரத்தி எட்டில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தில் சமஸ்கிருதம் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டில் கன்னட மொழியும் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய இரு மொழிகள் ஒரே நேரத்தில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மலையாளம் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒடியா மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது எனவே ஆறு மொழிகள் இதுவரை செம்மொழியாக அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் அடுத்த கேள்வி கேள்வியின் ஆறு தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி என்றால் என்ன ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே யுத்தம் போர் ஏற்பட்டது அந்த நேரத்தில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இதிலிருந்து உங்களுக்கு புரியும் தேசிய அவசர நிலை என்றால் என்ன போர் வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டின் கீழ் அவசர நிலையை பிறப்பிப்பது தேசிய அவசர நிலை என அழைக்கப்படுகிறது போர் அல்லது வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசரநிலை எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி என அழைக்கப்படுகிறது ஆயுத மேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை இன்டெர்னல் எமர்ஜென்சி என அழைக்கப்படுகிறது அடுத்த கேள்வி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மூன்று தலைப்புகளில் பட்டியலிடுக அரசியல் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டும் ஒன்றோடொன்று புரிதல் மூலமாக சட்டங்களை ஏற்றுவதும் அரசு பணிகளை அல்லது சட்டங்களை மேற்கொள்வதும் நடைமுறையில் இருந்து வருகிறது இது எதன் மூலமாக இந்த இரண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் இருக்கின்றன என்று பார்த்தால் ஒன்று சட்டமன்ற உறவுகள் இரண்டு நிர்வாக உறவுகள் மூன்று நிதி உறவுகள் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த தடையும் விடையும் பகுதி உங்களுக்கு எளிமையாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றாக படியுங்கள் அதிக மதிப்பெண் பெற முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி